வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஓகே, வெரி குட். அதில் உள்ள ப்ராப்ளம்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் தான், ஓகேங்களா? உடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இதில் லாஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னாக்க, கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உருமாற்றத்தை பயன்படுத்தி சார்புகளை வரைபடமாக்குதல். கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், உருமாற்றங்களை பயன்படுத்தி சார்புகளை வரைபடமாக்குதல், ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இதில் என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ கிராஃப்ங்கிறது ஒரு வரைபடம். இப்போ வரைபடம் வரைகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலை. எல்லாராலையும் அவ்வளோ எளிமையாக வரைய முடியாது. அது நல்லா கற்று தேர்ந்தவங்களால தான் இந்த கிராஃபெல்லாம் எளிமையாக வரைய முடியும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவர்ப் சொல்லியிருப்பாங்க, ஏ பிக்சர் இஸ் ஒர்த் ஏ தௌசண்ட் வேர்ட்ஸ், ஏ பிக்சர் இஸ் ஒர்த் ஏ தௌசண்ட் வேர்ட். அதாவது ஒரு சித்திரம் ஆயிரம் சொற்களுக்கு சமம், ஒரு சித்திரம் ஆயிரம் சொற்களுக்கு சமம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி, ஓகேங்களா? இந்த ப்ராவர்ப். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா, அவருடைய அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அவருடைய கிராஃப் இருந்துச்சுன்னு சொன்னோம்னாக்க நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறலாம், ஓகேங்களா? அந்த வரைபடம் இருந்துச்சுன்னாக்க அந்த பல்லுறுப்புக்கோவை, அதாவது அந்த பகுமுறை கோவையை விட அவருடைய வரைபடம் இருந்துச்சுனாக்க நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த சார்பை பற்றி ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். சில காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரொம்ப கடினமான சில ஃபங்க்ஷன் சார்புகளுக்கு நமக்கு கிராஃப் வரையணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்க, சில பேசிக் கிராஃப், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய கிராஃப்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் மூலமாக அதுக்கு சிமெட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த கிராஃப் வரைகிறத கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக வலிமையாக்கும். பேசிக்காக தெரிஞ்ச ஒரு கிராஃபை வச்சுட்டு அதை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணலாம், சரி, இல்லை ஸ்ரிங்கிங், அதாவது விரிச்சு இல்லை சுருக்கியோ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை, தெரியாத அன்னோன் ஃபங்க்ஷனை நமக்கு வந்து இந்த கிராஃபை கொண்டு வர முடியும், ஓகேங்களா? அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னென்ன டைப் இருக்குது, டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், உருமாற்றங்களின் வகைகள். தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், இடப்பெயர்ச்சி. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிலேஷன்ஸ், அதாவது வெறிதல் அல்லது சுருங்குதலும் சரி. இந்த மூணு டைப்பு தான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய த்ரீ டைப் இம்பார்ட்டன்ட் டைப்ஸு. இந்த த்ரீ டைப்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஒரு கிராஃபை கொஞ்சம் ஈஸியாக வரையலாம். இதில் பார்த்து என்ன சொன்னோம்னாக்க, இந்த ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்லேஷன் இந்த ரெண்டு டைப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க, ஏற்கனவே தெரிஞ்ச அந்த கிராஃபுடைய ஒரிஜினல் சைஸ், அந்த ஒரிஜினல் சைஸ் எப்படியோ அந்த சைஸு ஷேப்பு எதுவுமே சேஞ்ச் ஆகாது, ஓகேங்களா? அது அப்படியே அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். அந்த டிலேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அப்படியே ஸ்ரிங்க் ஆகும், இல்லைன்னா என்லார்ஜ் ஆகும், ஓகேங்களா? இன் த கேஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ், த ப்ரொடியூஸ் கிராஃப்ஸ் கான்க்ரூன் டு த ஒரிஜினல் கிராஃப், தட் இஸ் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த கிராஃப் டஸ் நாட் சேஞ்ச், பட் இன் ரிலேஷன் இட் ப்ரொடியூஸ் கிராஃப்ஸ் வித் ஷேப்ஸ் ரிலேட்டட் டு தோஸ் ஆஃப் த ஒரிஜினல் கிராஃப், ஓகேங்களா? பிரதிபலிப்பு மற்றும் இடப்பெயர்ச்சி உருமாற்றங்களை பொறுத்தவரை மூல வரைபடங்களுக்கு சர்வசமமாக அவை அமையும், அதாவது அதன் அளவு தோற்றம் முதலியன மாறாது, ஆனால் விரிதலில் அங்கனம் நிகழ்வதில்லை, ஓகேங்களா? இப்போ ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிராஃப் எடுக்கிறோம், ஒரு அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப், ஒரு லைன் எல்லு, எல்லை பொறுத்து இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதை எஃப் டேஷ்னு சொல்லுவோம். அப்போ எல்லை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் போது எல் வந்து மிரராக இருக்கு அங்கே, ஓகேங்களா?
அப்போ மிரராக இருந்துன்னு சொன்னோம்னாக்க எப்டாஸுங்கிறது மிரர் இமேஜ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ கிராஃப் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எ லைன் எல் இஸ் த கிராஃப் தட் இஸ் சிமெட்ரிக் டு இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எல். ஏ ரிஃப்ளெக்ஷன் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் த கிராஃப் வேர் லைன் எல் இஸ் த மிரர் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன். கேர் எப்டாஸ் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எல். எவ்வரி பாயிண்ட் ஆஃப் எஃப் ஹேஸ் கரஸ்பாண்டிங் இமேஜ் இன் எப்டாஸ். சம் யூஸ்ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் த கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் எஃப் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது இந்த கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அது ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன், அதே ஃபங்க்ஷனுக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் கிடைக்கும். அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸும் வந்துச்சுன்னா அது என்னென்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய கிராஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த கர்வுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். முக்கியமான பாயிண்ட்டு இந்த கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் எஃப் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். அதே செகண்ட் பாருங்கள், இந்த கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் அபவுட் த ஒய் ஆக்சிஸ். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுடைய பார்த்தோம்னாக்கா எக்ஸில் போயிட்டு மைனஸ் ஆகும் போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கிது. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் எதை பொறுத்து, எபவுட் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லணும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொன்னோம்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லணும். அதே ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு சொன்னோம்னா அது ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த கர்வுடைய ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? இந்த கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் எஃப் இன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதே பார்த்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கர்வுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு சொன்னோம்னா எப்போ சொல்லணும்னாக்க அது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்து, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த கர்வுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ ரிஃப்ளெக்ஷனில் மூணுது, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அந்த கர்வுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதே ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு சொன்னோம்னாக்க அது ஒய் ஆக்சிஸை பொறுத்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதே ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற அந்த லைனை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? பிரதிபலிப்பு பார்த்துக்கினே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கொடுக்கப்பட்ட வளைவரை எஃப்புக்கு எல் என்ற கோட்டின் மீதான பிரதிபலிப்பு எப்படாஸ் என்பது எல்லை பொறுத்து எஃப்புக்கு சமச்சீராக அமையும் வரைபடமாகும். எஃப்புக்கு எல்லுங்கிற கோட்டின் மீதான பிரதிபலிப்பு எப்படாஸ், இது எல்லை பொறுத்து எஃப்புக்கு சமச்சீராக அமையும் வரைபடம். எல் என்ற கோட்டினை கண்ணாடியாக கொண்டு ஒரு வளைவரைக்கு கிடைக்கும் பிம்பமே பிரதிபலிப்பாகும். ஓகே, அப்போ எல்லுங்கிற கோட்டை வந்து கண்ணாடியாக வச்சுக்கிட்டு ஒரு வலைவரைக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம் தான் பிரதிபலிப்புன்னு சொல்கிறோம். இங்கு எப்டாஸ் என்பது எல் மீதான எஃப்பின் கண்ணாடி பிம்பமாகும். அப்போ எப்டாஸுங்கிறது அந்த லைன் எல் மீதான அந்த ஃபங்க்ஷன் எஃப்புடைய கண்ணாடி பிம்பம். எஃப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் எப்டாஸில் ஒத்திசைவான ஒரு புள்ளி அமையும். அப்போ எஃப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் எப்டாஸில் ஒரு ஒத்திசைவான இதுக்கு இணையாக ஒரு புள்ளி அமையும். ஓகேயா? எக்ஸ்எச்ஐ பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என் பிரதிபலிப்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என வரைபடமாகும். ஒய்எச்ஐ பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என் பிரதிபலிப்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என வரைபடமாகும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டினை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என் பிரதிபலிப்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் என்னும் வரைபடமாகும்.
ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா இது இந்த கர்வ், இந்த கர்வ் தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதாவது எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணி அது ஒய்யோட வேல்யூவாக இருக்கும். ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஒன்று, டூ டூ ஸ்கொயர் ஃபோர், த்ரீ த்ரீ ஸ்கொயர் நைன், ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்லாம் சேர்ந்த அந்த கர்வ், அதாவது இதான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இப்படி சொல்லுவோம், ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேயா? இந்த கர்வ் இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னோம்னா எக்ஸ் குவாலிட்டி ஒன்றும் இருக்கும், ஆனால் ஒய் குவாலிட்டி மாறி இருக்கும். ஒன் கம்மா மைனஸ் ஒன், டூ கம்மா மைனஸ் ஃபோர், த்ரீ கம்மா மைனஸ் நைன், ஃபோர் கம்மா மைனஸ் சிக்ஸ்டீன், மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன், மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ கம்மா மைனஸ் சிக்ஸ் நைன். இதெல்லாம் இந்த 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 கவலை இருக்கும். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாக்ஸை பொறுத்து இந்த கவுடைய இமேஜு, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருடைய இமேஜு, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்புக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஆகையால் எக்ஸ் அச்சினை பொறுத்து ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரின் பிரதிபலிப்பு ஒய் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இல்லஸ்ட்ரேஷன் 1.6, அது விளக்க எடுத்துக்காட்டு 1.6. கன்சிடர் த பாசிட்டிவ் பிரான்சஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆகிய வளைவரைகளின் மிகை கிளைகளை கருத்தில் கொள்க. இப்போது இந்த கர்வ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ரூட் எடுக்கும்போது அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்கிறான், பாசிட்டிவ் பிராஞ்சுன்னு இருக்கிறான். அப்போ பாசிட்டிவ் பிராஞ்சுன்னு சொல்லும்போது எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ளஸ்ஸில் மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்ஸு, எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்னா இந்த பார்ட் இருக்கிறோம். ஓகேங்களா? இதான் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் ரூட் எக்ஸ் ஆர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். இது பாசிட்டிவ் பிரான்ச். இது அப்படியே மைனஸாக மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் வந்துடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அப்போ அந்த மைனஸில் உள்ள பாயிண்ட் எங்கே இருக்கும், இப்போ எப்பா எக்ஸில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம். இப்போ எப்பா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆகியால் ஒய்எச்சை பொறுத்து எப்பா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸின் பிரதிபலிப்பு எப்பா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்பா எக்ஸ் ஆகும். இங்கே எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஜீரோ, இப்போ எக்ஸ் வந்து லெஸ் தன் ஜீரோவாக இருக்குது. அப்போ எக்ஸ் லெஸ் தன் ஜீரோன்னு சொன்னோம்னா அப்போ இது என்னது, ஒய் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸுக்கு ரைட் சைடு எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவல் அப்படியே லெஃப்ட் சைடுக்கு இமேஜ் அமையும். அப்போ பார்த்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தோம்னா அது ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் எக்ஸ் உடைய இமேஜு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ். ஓகேங்களா? அப்போ த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எபவுட் ஒய் ஆக்சஸ் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1.7,
consider the function y is equal to e power x, y is equal to log x base e, y is equal to e power x, y is equal to e power x, y is equal to log x. இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இது எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன ஒய் இன்டர்செப்ட் என்ன பார்க்கும்போது, இப்போ பேசிக்கலாக நமக்கு ஒய் சிக்கோடி இப்போ ஒரு மைனஸ் எக்ஸுங்கிற அந்த கர்வ் நமக்கு தெரியணும். இப்போ ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு விஷயம், இதுக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட், எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எக்ஸ் ஆக்ஸ் எங்கே இன்டர்செப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக ஜீரோ கொடுக்கணும். ஒய்க்கு பதிலாக ஜீரோ கொடுத்தோம்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனா எக்ஸ் என்னவாக இருந்தால் ஜீரோ கிடைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் ஜீரோ கிடைக்கும். அப்போ இது எக்ஸ் ஆக்ஸில் எங்கே இன்டர்செப்ட் பண்ணும், மைனஸ் இன்ஃபினிட்டியில் இன்டர்செப்ட் பண்ணும். அதேமாதிரி ஒய் ஆக்ஸில் எங்கே இன்டர்செப்ட் பண்ணும், ஒய் இன்டர்செப்ட்னா எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்தோம்னா இப்போ ஒரு ஜீரோ ஒன்று, அப்போ ஒய்யோட வேல்யூ ஒன்று. அப்போ எக்ஸ் ஜீரோ இருக்கும்போது ஒய் வந்து ஒன்றாக இருக்குது. அப்போ ஒய் ஆக்ஸில் ஜீரோ கமா ஒன்றில் இன்டர்செப்ட் பண்ணும், எக்ஸ் ஆக்ஸில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி தான், வேறு எங்கேயும் இன்டர்செப்ட் பண்ணாது. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எங்கேயும் தெரியாது, அதனால் எக்ஸ் ஆக்ஸை மைனஸ் இன்ஃபினிட் இன்டர்செப்ட் பண்ணாமல் கொஞ்சம் லேசாக மேலே எடுத்துக்கிறோம். இங்கே இருந்து கொஞ்சம் போப்பா அப்படியே போயிட்டு மேலே ஏறி போயிடணும். ஓகேங்களா, இதுதான் ஒய் சீக்வல் டு இப்போ எக்ஸ், ஒய் சீக்வல் டு இப்போ எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்க இந்த ஒய் சீக்வல் டு இப்போ எக்ஸ் யாரோட ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் பார்த்தோம்னாக்க லாக் எக்ஸோடைய இன்வர்ஸ். இது யாரோடது லாக் எக்ஸோடைய இன்வர்ஸுங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெஃபினேஷனில் பார்த்துருக்குறோம். வி நோ தட் ஒய் சீக்வல் இ பவர் எக்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் சீக்வல் லாக் எக்ஸ் அண்ட் அகேன்ஸ் ஒய் சீக்வல் இ பவர் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒய் சீக்வல் லாக் எக்ஸ் எபவுட் ஒய் சீக்வல் டி எக்ஸ். இப்போ ஒய் சீக்வல் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஒய் சீக்வல் இ பவர் எக்ஸோட இன்வர்ஸு, ஒய் சீக்வல் இ பவர் எக்ஸோடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் லாக் எக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி லாக் எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா அப்போ எஃப் இன்வர்ஸ் வந்து ஒய் சிக்கோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் சிக்கோ எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அப்போ இங்கே பார்த்தோம்னா ஒய் சிக்கோ டிபவர் எக்ஸுங்கிறது எஃப் இன்வர்ஸ் எக்ஸு, அதேமாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது லாக் எக்ஸு. இப்போ ஒய் சிக்கோ லாக் எக்ஸுங்கிறது அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்துருக்கோம். அப்போ அந்த ஒய் சீக்வல் எக்ஸுங்கிற லைனுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். அப்போ ஒய் சீக்வல் எக்ஸ் தான் நமக்கு மிரராக இருக்கும். இப்போ மிரர்னு சொல்லும்போது ஒய் சீக்வல் இ பவர் எக்ஸு, அது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் திருப்பி போட்டோம்னாக்க இது ஒய் சீக்வல் லாக் எக்ஸ். இது மிரராக இருக்குதுன்னா அந்த கர்வ் அப்படியே ஆப்போசிட்டில் வரும்போது இந்த மாதிரி மாற்றி தெரியும். இது வந்து ஒய் சீக்வல் லாக் எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் டிரான்ஸ்லேஷன். ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபை பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக இல்லை ஹரிசாண்டலாக ஷிஃப்ட் பண்ணுறோம், வெர்டிகலாக அல்லது ஹரிசாண்டலாக. ஏற்கனவே அந்த பழைய கிராஃப் என்ன இருக்குது அதுக்கு காங்குரண்டாக ஷிஃப்ட் பண்ணுறது பேர் தான் ட்ரான்ஸ்லேஷன்ஸ். ஏ ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ஏ கிராஃப் இஸ் வெர்டிகல் ஆர் ஹரிசாண்டல் ஷிஃப்ட் ஆஃப் த கிராஃப் தட் ப்ரொடியூசஸ் காங்குரண்ட் கிராஃப்ஸ். இந்த கிராஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒய் சிக்கோடு எப் ஆப் எக்ஸ் ப்ளஸ் சி, ஒய் சிக்கோடு எப் ஆப் எக்ஸ் ப்ளஸ் சி, C is greater than 0 causes the shift to the left. Patena and the C unit patena ka left side shift pandrathu adhe maari patena y is equal to f of x minus c appo sonnumba patena c greater than 0 causes the shift to the right. Right side vandu patena c unit vandu shift pandrathukku equal. Adutha patena ka y is equal to f of x ப்ளஸ் டி, ஒய் இஸ் ஈக்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி, டி இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ காசஸ் த ஷிஃப்ட் டு த அப்வேர்டு. அதே மாதிரி அந்த கர்வ் வந்து அப்வேர்டாக டி யூனிட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஒய் இஸ் ஈக்வல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி, டி இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ காசஸ் த ஷிஃப்ட் டு த டவுன்வர்ட் டி யூனிட்ஸ். டி யூனிட்ஸ் பார்த்தோம்னாக்க அந்த கர்வ் வந்து டவுன்வர்டாக ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஒய்சிக்கோட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ் இருக்குது, அந்த ஒய்சிக்கோட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொன்னோம்னா சி யூனிட் வந்து லெஃப்ட் சைடு அந்த கர்வ் ஒய்சிக்கோட் எஃப் ஆஃப் எக்ஸை ஷிஃப்ட் பண்ணுறது. ஒய்சிக்கோட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி
இதே ஒய்ஸ் கூட எப்ப ஆஃப் எக்ஸ் மைனஸ் சின்னு சொன்னோம்னா ஒய்ஸ் கூட எப்ப ஆஃப் எக்ஸ் சி யூனிட் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதே ஒய்ஸ் கூட எப்ப ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி ஒய்ஸ் கூட எப்ப ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த எப் ஆஃப் எக்ஸுங்கிறக்காக டி யூனிட் அப்போட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதே ஒய்ஸ் கூட எப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த கர்வை டி யூனிட் டவுன்வர்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். இடப்பயிற்சி, ஒரு வரைபடத்தை கிடைமட்டமாக அல்லது நிலைக்குத்தாக இடப்பிரவில் ஒருங்கிசைவான வரைபடங்களை உருவாக்குவது இடப்பயிற்சி எனப்படும். ஓகேங்களா, கிடைமட்டமாகவோ அல்லது நிலைக்குத்தாகவோ அதோட இடத்தை மாற்றி அதுக்கு ஒருங்கிசைவான அந்த கர்வுக்கு ஒருங்கிசைவான படங்களை உருவாக்குவது இடப்பயிற்சி எனப்படும். வளைவரை எப்பாபெக்ஸை சி அளவுக்கு கிடைமட்டமாக இடப்பக்க நகர்வால் கிடைப்பது ஒய்ஸ் கூட எப்பாபெக்ஸ் பிளஸ் சி சி கிரேட்டர் தன் ஜீரோ என்ற வளைவரை ஆகும். அதே எப்பாபெக்ஸை சி அளவுக்கு வலப்பக்க நகர்வால் கிடைப்பது ஒய்ஸ் கூட எப்பாபெக்ஸ் மைனஸ் சி சி இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ என்ற வளைவரை ஆகும். வளைவரை ஒய்ஸ் கூட எப்பாபெக்ஸை டி அளவுக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி நகர்வால் கிடைப்பது எப்பாபெக்ஸ் பிளஸ் டி என்ற வளைவரையாகும். வளைவரை ஒய்சிக்குள் எப்பாபெக்ஸை டி அலகுக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கிய நகர்வால் கிடைப்பது ஒய்சிக்குள் எப்பாபெக்ஸ் மைனஸ் டி டி என்ற டி கிரேட்டர் ஜீரோ என்ற வளைவரையாகும். ஓகேயா, எப்பாபெக்ஸை டி அலகுக்கு நிலைக்குத்தாக நம்ம நகர்த்தினோம்னா ஒய்சிக்குள் எப்பாபெக்ஸ் மைனஸ் டிங்கிற வளைவரை கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் 1.9 பாருங்க. கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் y is equal to மாடுலஸ் x, செகண்ட் y is equal to மாடுலஸ் x மைனஸ் 1, தேர்டு fx is equal to மாடுலஸ் x பிளஸ் 1. அதாவது fx is equal to மாடுலஸ் x, fx is equal to மாடுலஸ் x மைனஸ் 1, fx is equal to மாடுலஸ் x பிளஸ் 1. ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் முதல்ல பேசிக்கலாம் நமக்கு வந்து எபாபெக்ஸ் கூட மாடுலஸ் எக்ஸுக்குற அந்த கர்வ் நமக்கு தெரியணும். எபாபெக்ஸ் கூட மாடுலஸ் எக்ஸ், ஓகேங்களா, இது எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸ், ஓகேங்களா. இப்போ எபாபெக்ஸ் கூட மாடுலஸ் எக்ஸ்னு சொல்லும்போது எக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க மிகையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் எபாபெக்ஸ் வந்து மிகையாக தான் இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், ஆனால் எபாபெக்ஸ் எப்படி இருக்கும், ஒன்லி பாசிட்டிவ், ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ப்ளஸ் அப்படின்னோம்னா இது இந்த ஒய் சீக்வல் டு எக்ஸ், இந்த லைனு ஒய் சீக்வல் டு எக்ஸ், ஓகேங்களா, இது வந்து ஒய் சீக்வல் டு எக்ஸ், அது மாடுலஸ் எக்ஸ். அதே சமயத்தில் பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் சைடு போகும்போது எக்ஸ் வந்து மைனஸாக இருக்கும், எக்ஸ் வந்து மைனஸாக இருக்கும் ஆனால் ஒய் ப்ளஸ்ல இருக்கும், எக்ஸ் மைனஸாக இருக்கும் ஒய் வந்து ப்ளஸ், அதாவது மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க அது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ்ஸு ஆனால் எப்பாபெக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த லைன் இதுதான் ஒய்ஸ் கூட மாடுலஸ் எக்ஸ், மறக்கக்கூடாது. பேசிக்கலாக இந்த லைன் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஒய்ஸ் கூட மாடுலஸ் எக்ஸுங்கிற இந்த லைன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா, எக்ஸ் வந்து ஒன்றுன்னு சொன்னோம்னா ஒய் ஒன்று, எக்ஸ் ரெண்டுன்னு சொன்னோம்னா ஒய் ரெண்டு, எக்ஸ் மூணுன்னு சொன்னோம்னா ஒய் மூணு, நாலு கம்மி நாலு அஞ்சு கம்மி அஞ்சு போயிட்டுருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சொன்னோம்னா ஒய் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னா ஒய் ப்ளஸ் ரெண்டு, எக்ஸ் மைனஸ் மூணுனா ஒய் ப்ளஸ் மூணு, எக்ஸ் மைனஸ் நாலுனா ஒய் ப்ளஸ் நாலு, ஓகேங்களா. அதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா இந்த லைன் இது வந்துருக்கு, இது ஒய் சிக்னல் மாடுலஸ் எக்ஸ். இப்போ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், எபாபெக்ஸ் வந்து மாடுலஸ் எக்ஸ் சொன்னோம்னா எபாபெக்ஸ் மைனஸ் ஒன், மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது எபாபெக்ஸ் மைனஸ் ஒன், அட்லீஸ் எபாபெக்ஸ் மைனஸ் டி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. எபாபெக்ஸ் மைனஸ் டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த கர்வை வந்து டவுனோட டி யூனிட் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஈக்குவல். இங்கே டிக்கு பதில ஒன்று, அப்போ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிறது அப்போ ஒய்ஸ் கூட மாடுலஸ் எக்ஸை ஒரு யூனிட் கீழே
டவுன்வோர்டாக கீழே செட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்படி ஒரு யூனிட் செட் பண்ணிட்டோம்னா அப்படியே பார்த்தோம்னா இது இப்படி வந்து இந்த லைன் வந்து இப்படி இருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக இருக்கும். இது வயசு கூட மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒன் யூனிட்டு, ஓகேங்களா? இதுதான் y is equal to மாடுலஸ் x மைனஸ் ஒன். அதே மாடுலஸ் x பிளஸ் ஒன்னு சொன்னோம்னா y is equal to f of xங்கிறது மாடுலஸ் x. அப்போ மாடுலஸ் x f of x பிளஸ் ஒன்று பிளஸ் டி. அப்போ y is equal to f of x பிளஸ் டி ஃபார்மேட் இருக்குது. y is equal to f of x பிளஸ் டி. அப்போ f of x பிளஸ் டின்னு சொன்னோம்னா டி யூனிட் வந்து அப்வார்டாக செட் பண்ண போகிறோம். டி யூனிட்டு அப்வார்டா, இங்கே டிக்கு பதிலாக ஒன்றுன்னு இருக்குது, டிக்கு பதிலாக ஒன்று. அப்போ ஒய்ஸ் கோட்டு மாடுலஸ் எக்ஸை ஒரு யூனிட்டு அப்போடாக செட் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு யூனிட் அப்படியே அப்போடாக செட் பண்ணோம்னா லைன் இப்படி இருக்கிறோம், ஒய்ஸ் கோட்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்றோம். அப்போ இந்த சென்ட்ரலில் இருக்கிறது ஒய்ஸ் கோட்டு மாடுலஸ் எக்ஸு, கீழே உள்ள லைன் ஒய்ஸ் கோட்டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன். மாடுலஸ் எக்ஸுக்கு ஒரு யூனிட் கீழே இருக்கும், மேலே டாப்பில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் கோட்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஒய்ஸ் கோட்டு மாடுலஸ் எக்ஸுக்கு ஒரு யூனிட் மேலே இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிலேஷன், இந்த விரிதல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சுருங்குதல். டிலேஷன் சொல்லுவோம், விரிதல் அல்லது சுருங்குதல் அப்படின்னு பார்க்குறோம். டிலேஷன் இஸ் ஆல்சோ ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் காசஸ் த கர்வ் ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸ்பான்ஸ் ஆர் கம்ப்ரஸஸ் கான்ட்ராக்ட்ஸ் மல்டிப்ளை ஏ ஃபங்க்ஷன் பை ஏ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் வெர்டிகலி ஸ்ட்ரெச்சஸ் ஆர் கம்ப்ரஸஸ் இட்ஸ் கிராஃப் தட் இஸ் the graph moves away from x axis or towards x axis. The positive constant is greater than 1, the graph moves away from the x axis. If the positive constant is less than 1, graph moves towards the x axis. Okay, the relation na enna an paathumna ke the transformation paathina ke கர்வ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரியுது, ஆர் கம்ப்ரஸஸ், கம்ப்ரஸஸில் சுருங்குது, ஓகேங்களா? அப்போது அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஸ்ட்ரெச் ஆகுது இல்லை கம்ப்ரஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். எப்போ ஸ்ட்ரெச் ஆகும் எப்போ கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது vertically stretches or compresses its graph. அது பார்த்தீங்கன்னாக்க x ஆக்சிலேருந்து ஸ்ட்ரெக்ஸ் ஆகுது, ஸ்ட்ரெக்ஸஸ் ஆகும், இப்போ விரிச்சு போகும், இல்லைன்னா y ஆக்சிஸ் நோக்கி கம்ப்ரஸ் ஆகும். ரெண்டுமே ஒன்று தான், எக்ஸ் ஆக்சிலேருந்து ஸ்ட்ரெக்ஸ் ஆகிறது தெரியும், y ஆக்சிஸ் நோக்கி கம்ப்ரஸ் ஆகிறது ஒன்று தான், ஓகேங்களா? அப்போது வெர்டிகலி ஸ்ட்ரெச்சஸ், அப்போ வெர்டிகலாக பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரெக்ஸாக விரியுது, ஆர் கம்ப்ரஸஸ் இட்ஸ் கிராஃப், அல்லது அந்த கிராஃப் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, சுருங்குது ஒய் ஆக்சிஸ் நோக்கி. தட் இஸ் த கிராஃப் மூவ்ஸ் அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிலேருந்து அவே ஆகுது, தூரம் போகுது, ஆர் டுவார்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா எப்போ அதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க, இஃப் த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தென் ஒன், சார் அந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த கர்வ் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகும், அதாவது ஒய் ஆக்சிஸ் நோக்கி போகும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க லெஸ் தென் ஒன், ஒன்னை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னாக்க டுவார்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பாசிட்டிவ் கான்ஸ் லெஸ் தென் ஒன், த கிராப் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி போகும், ஓகே. அதாவது விரிதல் அல்லது சுருங்குதல் டிலேஷன் பாருங்க, வரைபடத்தை எக்ஸ் அச்சை நோக்கி விரிக்கவோ அல்லது ஒய் அச்சை நோக்கி சுருக்கவோ செய்வது விரிதல் அல்லது சுருங்குதல் ஆகும். ஒரு மிகை மாறிலியால் ஒரு சார்பினை பெருக்குவதால் வரைபடமானது விரிதல் அல்லது சுருங்குதல் அடைகிறது. அதாவது எக்ஸ் அச்சிலிருந்து விலகி செல்வதோ
அல்லது நெருங்குவதோ செய்கிறது. குறிப்பாக மிகை மாறிலி ஒன்றை விட பெரிதாக இருப்பின் வரைபடம் எக்ஸ் அச்சிலிருந்து விலகி செல்லும், ஸ்ட்ரெச் ஆகும், அதாவது ஒய் அச்சை நோக்கி சுருங்கும், கம்ப்ரஸ் ஒய் ஆக்சிஸ் நோக்கி சுருங்கும். ஒன்றை விட மிகை மாறிலி குறைவாக இருப்பேன் லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா வரைபடம் எக்ஸ் அச்சை நோக்கி நெருங்கும், எக்ஸ் அச்சை நோக்கி நெருங்கும், அதாவது ஒய் அச்சை விட்டு விலகி விரிவடையும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து பேசிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயத்தை தெரிஞ்சுன்னா இந்த மூணுமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து எப்படி வரையலாம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன், டிலேஷன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன், டினேஷன், இந்த மூணு டெமினேஷன், இந்த மூணுக்கான ரீசன் என்னங்கிறத நான் கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படிப்பட்ட ஒரு கிராஃபாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் வரைய முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு சில ப்ராப்ளங்களை பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.